இது வரைக்கும் தமிழ் அறிவோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க, எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் தமிழ் அறிவோம் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான நாளைய தினசரி ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக நாம் பார்க்க போகிறோம். ஸோ நாளைய தினசரி ராசி பலனை பார்க்கறதுக்கு முன்னாடி நாளைய தினம் தேதி கிழமை கிழமையில் இருக்கக்கூடிய சிறப்பை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். நாளைய தினம் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜனவரியுடைய 8ஆம் தேதி. அதே போல் தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சுபக்கிரத ஆண்டு 9வது மாதமான மார்கழியுடைய 24வது நாள். அதே போல் நாளைய தினம் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஞாயிற்றுக்கிழமை. ஸோ நாளைய தினம் வரக்கூடிய இந்த ஞாயிற்றுக்கிழமை வீக்கெண்ட் ஞாயிற்றுக்கிழமை என்று அனைவருக்குமே தெரியும். ஸோ பொதுவாக வீக்கெண்ட்னாவே எல்லோரும் வைபோடு இருப்பீங்க. அந்த வைபோடு நீங்கள் இருந்தாலும் நவக்கிரகங்கள், அதே வைபோடு ஒரு சில நவக்கிரகங்கள் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது நவக்கிரகங்களோட அடிப்படையில் நல்லதும் நடக்கும், கெட்டதும் நடக்கும். ஸோ நவக்கிரகங்களோட அடிப்படையில் நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப நடந்துக்கணும். ஸோ அதனால் அந்த வகையில் நவக்கிரகங்கள் அமைப்பில் நாளைய நாள் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குமோ அதை தான் இப்போ இந்த வீடியோவில் தினசரி ராசி பலனில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நாளைய ஞாயிற்றுக்கிழமையுடைய சிறப்பை வந்து சொல்லிடுறேன். ஸோ நாளைய ஞாயிற்றுக்கிழமை பொறுத்த வரைக்கும் தேய்பிறையுடைய பிரதம திதியானது இருக்குது. ஸோ பிரதம அப்படிங்கிறது சாதாரண திதி கிடையாது. இந்த பிரதம திதி பற்றி நிறைய பேருக்கு தெரியறதில்ல. பொதுவாக கடன் வாங்கினதுக்கு பின்னாடி கடனை அடைக்கிறதுக்கு முடியாமல் நிறைய பேர் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தவிச்சிட்ருக்கோம். இந்த மாதிரி தவிக்கக்கூடியவங்க யாராக இருந்தாலும் இந்த பிரதமையை பயன்படுத்தி இந்த பிரதமை நாளில் கடன் அடைவதற்கு ஒரு குறிப்பிட்ட 10 ரூபாவாவது எடுத்து முடிஞ்சு வைங்க. ஸோ அந்த மாதிரி முடிஞ்சு வைத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் கடன் ஈஸியாக அடைபெற்றோம். ஸோ பிரதம திதி பற்றி ஆல்ரெடி நம்ம சேனலில் ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க செக் பண்ணி பார்த்து பிரதமையுடைய சிறப்பை தெரிஞ்சு நாளை நாள் மறக்காமல் அதை செய்திருங்க. ஸோ நாளை நாள் பிரதமையுடைய சிறப்பு இதுதான். ஸோ நாளைய நாள் நவக்கிரகங்கள் இந்த மாதிரி அமையும் போது தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று தினசரி ராசி பலன் உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்டதை இப்போ இந்த வீடியோவில் ஃப்ளெக்சிபிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ தனுசு ராசிக்காரங்க எப்பயும் போல் இந்த நேரத்தில் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து உங்கள் ராசிக்கு நாளை நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நாளை ஞாயிற்றுக்கிழமை லீவாக இருந்தாலும் நவக்கிரகங்களோட அடிப்படையில் என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நவக்கிரகங்கள் நாளை நாள் உங்களுக்கு இந்த மாதிரி தான் அமையுது. ஸோ நாளை நாள் தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு மனதில் அஞ்ஞான சிந்தனைகள் அதிகம் மேம்படும். அந்த மாதிரி சிந்தனைகள் மேம்படுவதை வளர்த்துக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வளர்த்துக்கிறது நல்லது கிடையாது. அஞ்ஞான சிந்தனைகள் அப்படிங்கிறது ஒரு சில நேரம் நல்லதாக இருக்கும், ஆனால் ஒரு சில நேரம் அதுவே உங்களுக்கு வினையாக மாறும். அதனால் அந்த மாதிரி ஏற்படக்கூடிய சிந்தனைகளை குறைத்து கொள்வுங்க. ஸோ முடிஞ்சளவு நாளினால் மனதில் எந்த ஒரு தேவையற்ற சிந்தனைகளும் ஏற்படுத்திக்க வேண்டாம். முடிஞ்சளவு நாளினால் நீங்கள் பிஸியாக இருங்க. ஒன்று படம் பார்க்குறது, இல்லை ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, இல்லை நண்பர்களோட வெளியே போகிறது, அந்த மாதிரி பண்ணுங்கள். அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு மனதில் தேவையற்ற சிந்தனைகள் ஏற்படுவது குறைஞ்சிரும். அதே போல் நாளை நாள் ஆராய்ச்சி சம்பந்தமான பணிகளில் ஈடுபட வேண்டாம். ஸோ மனதில் தேவையற்ற சிந்தனை ஏற்பட்டு அதை எப்படி மாற்றிக்கிறீங்களோ அதே போல் ஆராய்ச்சி சம்பந்தமான பணிகள்லையும் நீங்கள் மேற்கொள்ள வேண்டாம். ஆராய்ச்சி சம்பந்தமான பணிகளை மேற்கொண்டிங்கன்னா அதில் அலைச்சல் மட்டும்தான் உண்டாகும், உங்களுக்கு தேவையான விஷயங்கள் நடக்காது. அதனால் நாளை நாள் ஆராய்ச்சி சம்பந்தமான பணிகளையும் நீங்கள் செய்ய வேண்டாம். உங்களுக்கு நாளை நாள் உங்கள் ஃபேமிலியோடு நண்பர்களோடு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஸோ நிறைய படம் பாருங்கள், பிடிச்ச பாட்டை கேளுங்க, அந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா நாளை நாள் எல்லா பிரச்சனையுமே சரியாகும். ஸோ நாளை நாள் ரொம்ப பொறுமையோடு இருக்கணும். எந்த அளவுக்கு பொறுமையோடு இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ரிஸ்க்குகள் ஏற்படுவதிலிருந்து தப்பிச்சுக்கலாம். அதே போல் நாளை நாள் வெளியே போகும்போது செலவுகள் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக செலவுகள் வரதா செய்யும். எதிர்பாராத செலவுகள் சில நெருக்கடி உண்டாக்கும். அதனால் நீங்கள் வெளியே போகணுன்னு பிளான் பண்ணிங்கன்னா ரொம்ப அதிகமாக போகாமல் உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்குங்க. அதே போல் புதிய முடிவுகள் நாளை நாள் எடுக்கக்கூடாது. நாளை நாள் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் தவறில் தான் முடியும். அதனால் புதிய முடிவுகள் எடுக்கிறத நாளை நாள் தவிர்த்துக்குங்க. புதிய முடிவுகள் எடுக்கிறதுக்கான சூழ்நிலை நாளை கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல் எதிர்பாராத சில பயணங்கள் கிடைக்குது. அந்த மாதிரி பயணங்கள் வந்தால் அந்த மாதிரி ட்ராவல் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அக்கோர்ஸ் கண்டிப்பாக நாளை நாள் ட்ராவல் பண்ணுங்கள். ஸோ நாளை நாள் அந்த எதிர்பாராத ட்ராவல் தான் உங்களுக்கு புதிய அனுபவத்தை கொடுக்கும், அது மட்டும் இல்லாமல் புத்துணர்ச்சியும் கொடுக்கும். அதனால் அந்த மாதிரி எதிர்பாராத ட்ராவல் வந்ததுன்னா கண்டிப்பாக அந்த ட்ராவலை மேற்கொள்ளுங்கள்.
அதே போல தனுசு ராசிக்காரங்க மாணவர்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய பாடங்களை நாளை நாள் ஒன்றுக்கு இரண்டு முறை படிங்க. அப்படி படிச்சிங்கன்னா தான் எக்ஸாமுக்கு நல்லது, இல்லைனா பாடங்களில் நீங்கள் ஃபெயில் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ நாளை நாள் தனுசு ராசிக்காரங்க மாணவர்கள் கண்டிப்பாக வீட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ஒன்றுக்கு இரண்டு முறை பாடங்களை மட்டும் படிங்க. ஸோ மொத்தத்தில் தனுசு ராசிக்காரங்களுக்கு நாளை நாள் பொறுமையோடு இருக்க வேண்டிய நாள் தான். ஸோ இந்த பொறுமையோடு இருக்க வேண்டிய நாளாக இருந்தாலும் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம், அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. ஸோ உங்களுக்கான நிறம் எண் திசை இதுதான் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ தனுசு ராசி தொடர்ந்து மேதற்கு கூடிய ஏனைய 11 ராசிகளுக்கு கூட நாளை நாள் நவக்கிரகங்களுடைய அமைப்பில் இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று தினசரி ராசி பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்ட தினசரி ராசி பலனை மீதற்கக்கூடிய ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ மற்ற ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஃபர்ஸ்ட் மேச ராசி, உத்தியோக தொடர்பான பணிகளை பொறுப்புகள் அதிகரிக்கும், மனதில் தொழில் சார்ந்த சிந்தனை மேம்படும், விவசாய தொடர்பான பணிகளை மேன்மை உண்டாகும், அரசு சார்ந்த பணிகளிலிருந்து வந்த இழுப்பறிகள் குறையும், தனவரவுகள் மூலம் சேமிப்பு அதிகரிக்கும். மொத்தத்தில் நாளை நாள் மேன்மை உண்டாகும், நன்மை நிறைந்த ஞாயிற்றுக்கிழமை என்று சொல்லலாம். அடுத்ததாக ரிஷபராசி, வேலையாட்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும், திட்டமிட்ட காரியங்களை எண்ணி விதத்தில் ஈஸியாக செய்து முடிக்க முடியும், சிறுதூர பயணங்கள் நாளை நாள் மேற்கொண்டிங்கன்னா மனதில் மாற்றம் உண்டாகும், உடன் பிறந்தவர்களுடைய ஆதரவு கிடைக்கும், உறவினர்களிடையே இருந்த கருத்து வேறுபாடு நீங்கும். மொத்தத்தில் நாளை நாள் உங்களுக்கு பெருமை நிறைந்த நாளாக அமையும். அடுத்ததாக மிதுன ராசி, சுபகாரிய தொடர்பான செயல்பாடுகளை முன்னேற்றமான சூழ்நிலை உண்டாகும், நிலுவையிலிருந்து வந்த தனவரவு ஈஸியாக கிடைக்கும், குடும்ப உறுப்பினர்களுடைய மூலம் மகிழ்ச்சியான சூழ்நிலை உங்களுக்கு அமையும், வெளியூர் வியாபார தொடர்பான பொருட்களில் கவனமாக இருக்கணும். அதே போல் நாளை நாள் மறதி குறையக்கூடிய நாள், பிரச்சனைகள் குறையக்கூடிய நாள், பெருசாக கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்ததாக கடகராசி, வாடிக்கையாளர்களோட சூழ்நிலைக்கேற்ப அனுசரித்து செல்லணும், எதிர்பாராத சில புதிய வாய்ப்பு கிடைக்கும், கணவன் மனைவிக்கிடையே நீங்கள் மனவிட்டு பேசுவதன் மூலம் தெளிவு பிறக்கும், பிரபலமானவர்களுடைய அறிமுகம் கிடைக்கும், பலவிதமான சிந்தனைகள் மூலம் செயல்பாடுகளை காலதாமதம் ஏற்படும். ஸோ சிந்தனை குறைத்து கொள்வது நல்லது. அடுத்ததாக சிம்மராசி, வெளி உலக வாழ்க்கை பற்றிய புதுவிதமான கண்ணோட்டம் மனதில் உண்டாகும், கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடு குறையும், சிந்தனையில் தெளிவு பிறக்கும், நீண்ட நாட்களாக சந்திக்க நினைத்த நபர்களை சந்திக்க முடியும், உத்தியோக தொடர்பான பணிகளில் இருந்து வந்த சாதகமற்ற சூழல் படிப்படியாக நாளை நாள் உங்களுக்கு குறையும். அடுத்ததாக கன்னிராசி, வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்பு சாதகமாக அமையும், உயர் அதிகாரிகளிடம் சிறு சிறு கருத்து வேறுபாடு ஏற்பட்டாலும் அனுகூலமான சூழல் ஏற்படும், மனதில் புதுவிதமான சிந்தனம் மேம்படும், எண்ணிய காரியங்களை நினைத்த விதத்தில் செய்து முடிக்க முடியும். ஸோ நாளை நாள் அமைதியோடு இருந்தீங்கன்னா உங்களுக்கான நாளாக இருக்கும். அடுத்ததாக துளராசி, பெற்றோருடைய விருப்பங்களை அறிந்து நிறைவேற்றி வைக்கணும், கமிஷன் தொடர்பான பணிகளில் தனலாபம் உண்டாகும், வெளி வட்டாரங்களில் மதிப்பு அதிகரிக்கும், சமூக தொடர்பான பணிகள் இருக்கக்கூடிய உங்களுக்கு மேன்மையான வாய்ப்பு கிடைக்கும், வாழ்க்கை துணைவருடன் சிறுதூர பயணம் நாளை நாள் சென்று வந்தீங்கன்னா இன்னும் உங்கள் கவலைகள் குறையும். அடுத்ததாக விருச்சகராசி, புதுவிதமான சிந்தனைகள் மூலம் புத்துணர்ச்சியான தருணம் ஏற்படும், ஆராய்ச்சி சார்ந்த சிந்தனைகள் மற்றும் அதற்கான உதவி கிடைக்கும், வியாபாரத்தில் மந்தமான சூழ்நிலை உண்டாகும், வெளி வட்டாரங்களில் மதிப்பு அதிகரிக்கும், உத்தியோக தொடர்பான பணிகளில் மாற்றமான சூழ்நிலை ஏற்படும். மொத்தத்தில் நாளை நாள் நன்மை நேர்ந்த நாள் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்ததாக மகர ராசி, குடும்பத்தில் புதிய நபர்களுடைய வருகையால் மகிழ்ச்சியான சூழ்நிலை உண்டாகும், சுபகாரிய தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் எதிர்பார்ப்பு நிறைவேறும், உயர் பதவியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும், போட்டிகளில் பங்கேற்று பரிசுகளை பெற முடியும், வர்த்தக சார்ந்த பணிகளில் லாபகரமான சூழ்நிலை நாளை நாள் உண்டாகும். அடுத்ததாக கும்பராசி, நீண்ட நாட்களாக மனதை உறுத்தி கொண்டிருந்த சில விஷயங்களுக்கு தெளிவு கிடைக்கும், எதிர்பாராத தனவரவு கிடைக்கும், மனதிற்கு பிடித்த புதிய பொருட்களை வாங்கி மகிழலாம், வெளியூர் பயணங்கள் மூலம் அனுகூலமான வாய்ப்பு அறிமுகம் கிடைக்கும், அதே போல் நெருக்கமானவர்கள் மூலம் அலைச்சலும் புரிதலும் நாளை நாள் உங்களுக்கு நிறைய உண்டாகும். அடுத்ததாக மீனராசி, வியாபார சம்பந்தமான விஷயங்களை சற்று நிதானத்தோடு நாளை நாள் முடிவெடுக்கிறது நல்லது, குழந்தைகளால் மகிழ்ச்சியான சூழ்நிலை உங்கள் வீட்டில் உண்டாகும், சேமிப்பது தொடர்பான சிந்தனையோடு நாளை நாள் இருக்கணும், வியாபார பணிகளை அலைச்சல் இருந்தாலும் ஒரு பக்கம் லாபமும் அனுபவமும் நிச்சயம் கிடைக்கும். ஸோ நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ஓரளவு இன்பம் இருந்த நாள் தான். ஸோ அவ்வளோதாங்க, நாளைய ஞாயிற்றுக்கிழமை நவக்கிரகங்களுடைய அமைப்பில் இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று தினசரி ராசி பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்ட தினசரி ராசி பலனை ஒன்று விடாமல் இந்த வீடியோவில் அந்தந்த ராசிக்கு தெளிவாக ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஷேர் பண்ணதை அந்தந்த ராசிக்காரங்க கேட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதற்கேற்ப நாளை நாள் பிளான் பண்ணி நடந்துக்குங்க.
ஸோ பிளான் பண்ணி நீங்கள் நடந்துக்கிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் நடந்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் வீடியோ பார்க்கட்டும், அவங்களும் பிளான் பண்ணி இந்த விஷயங்கள்லாம் வந்து தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்கிட்டோம் அவங்க ராசிகளுக்கு. மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான தகவல்களை தெரிந்து கொள்ளும் நீங்கள் நினச்சிங்கன்னா இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போகிற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன் வந்து தெரிஞ்சு உடனே பார்த்து பயனடைய முடியும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வேறொரு புதிய அப்டேட்டான வீடியோவோடு மீண்டும் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி.